நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அது வரைக்கும் மட்டும் நீ பைத்தியமாக நடித்தா போதும். பைத்தியமாக நடிக்கிறது உனக்கு பெரிய பாதுகாப்பு. இல்லை விக்ரம், எனக்கு அவங்கள பற்றி எந்த கவலையும் இல்லை. அம்மாவை ஏமாத்துறதுல தான் எனக்கு உடன்பாடு இல்லை. பிரீத்தி, அதெல்லாம் நீ அத்தையை ஒன்றும் ஏமாத்தல. எல்லாமே அத்தையோட நல்லதுக்கு தானே பண்ற. சொல்ல போனா ஸ்ரீஜாவும் சந்திரிகாவும் தான் அத்தையை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நீயும் விக்ரமும் சேர்ந்து வாழணுமா இல்லையா? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். நீ அதெல்லாம் ஒன்னும் கண்டுக்காதம்மா. பிரீத்தி, உனக்கு விக்ரம் வேணுமா வேணாமா? வேணும். அப்போ நீ இத பண்ணு. அது வந்து ஆண்டி, நீ எதுவும் பேசாத. நீ இத பண்ற அவ்வளவுதான். இல்லனா நீயும் விக்ரமா லவ் பண்றத இப்பவே நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன். விக்ரம் அவ நடிப்பா, நீ கவலைப்படாத. சரி, ஜூஸ குடி. குடிக்கிறேன். எப்படியப்பா நீங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். சரி போ, போய் ட்ரெஸ் மாத்து போ. நாம தான் நல்லா இருக்கிற பிரீத்திய பைத்தியம்னு முத்திர குத்தலான்னு பார்த்தா அந்த டாக்டர் நமக்கு மேல இருக்காரே. அவ உண்மையிலேயே பைத்தியம்னு சொல்லி இன்னும் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு அனுப்பி வச்சிட்டாரே. இதுல எது உண்மை? ஆமா மேடம், இதுல ஏதோ சதி இருக்கிற மாதிரி தோணுது. அந்த டாக்டர் முதல்ல உண்மையான டாக்டரா இல்லையான்றத விசாரிக்கணும். என்ன ஸ்ரீஜா, இத கூட நான் விசாரிக்காமையா இருப்பேன்? அந்த தீனதயாளன் ஒரு ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட், வேர்ல்ட் பெஸ்ட் டாக்டர். அப்ப இது விக்ரம் பண்ண பிளானா தான் இருக்கும். அவன் தான் கொல்லிமலை வேணா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு சொன்னான். அடடடடடடடா, என் பொண்ணு எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுது பாரு. என்ன மாதிரியே நம்ம பொண்ணு உன்ன மாதிரியே. அந்த டாக்டர் கிட்ட பிரீத்திக்கு நடந்த எல்லாத்தையும் சொன்னோம். சாப்பாடுல உப்பு அதிகமா இருந்ததுல ஆரம்பிச்சு கேஸ் மேட்டர் வரைக்கும் சொன்னோம். அதெல்லாம் கேட்டு பிரீத்திய பைத்தியம்னு அவரே முடிவு பண்ணிட்டாரோ? சரி, ஏதோ நடந்துருச்சு, அதுவும் நல்லதுக்கு தானே நினைச்சுக்குவோம். நாம இதையே சாக்கா வச்சு அவளை உண்மையிலேயே பைத்தியமாக்கிடலாமே. அந்த டாக்டர் சொன்னதுனால விக்ரமும் அம்மாவும் அவளை பைத்தியம்னு கொஞ்சம் நம்பிட்டு இருக்காங்க. முழுசா அவ பைத்தியமானா நம்ம மேல அவங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. நல்ல ஐடியா மேடம். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள பிரீத்தி காலி ஆயிடுவா. அப்புறம் விக்ரம் கிருபாவுக்கு தான். 2 பேருக்கும் கல்யாணம் நல்லபடியா முடிச்சிட்டா போதும். அம்மா, அதுக்கு நான் விட்டாதானே. இப்ப ஆட்டம் கிருபாக்கும் பிரீத்திக்கும் இல்ல, எனக்கும் பிரீத்திக்கும் தான். நீங்க என் சுயரூபம் தெரியாம சுத்திட்டு இருக்கீங்க. நேரம் வரும்போது நான் யாருன்னு காட்டுறேன். நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன், இந்த வீடு, சொத்து, விக்ரம், இது எல்லாம் எனக்கு மட்டும்தான். இதை யாராலையும் மாற்ற முடியாது. நமக்கு வலிக்குது. என்ன ஸ்ரீஜா, உன் முடி இவ்ளோ நீளமா இருக்கு? அதே சவரி முடி, டூப்ளிகேட். அங்கிள், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. யோ, சும்மா இருக்க மாட்டியா? பொம்பளை விஷயத்துல உனக்கு என்னையா வேலை? சாரி சந்திரிகா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஃப்ளோல எனக்கு கெட்ட வார்த்தை எல்லாம் வரும், கேக்குறியா? அண்ணா போதும், இதுக்கு மேல சாப்பிடுறதுக்கு தவிர வேற எதுக்கும் வாயை திறக்க மாட்டேன். அம்மா, காஃபி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு? எனக்கு வேண்டாம் நாகு. Thank you. என்னமோ பிஹெச்டி பண்ற மாதிரியே பேப்பரை ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கானே. எழுத படிக்க தெரியாத அரமண்டையன் என்னமா சீன் போடுறான் பாரு. நீ நடத்து ராஜா, நடத்து. மாப்ள அத்தை, என்ன ரொம்ப அமைதியா காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா அத்தை, பேச்சை குறைக்கலான்னு இருக்கேன். ஓ, சூப்பர் ஐடியா. மாப்ள, வாய் ஒண்ணு கொடுத்து காது மட்டும் ஏன் ரெண்டு கொடுத்துருக்காங்கன்னு யோசனை பண்ணீங்களா? ஏன் அத்தை? கொஞ்சமா பேசி நிறைய எல்லாமே நல்லதா தான் கேட்கணும், அதுக்காக தான். சரிங்க அத்தை, நான் அப்படியே செய்யறேன். ஓகே, சந்தோஷம். அத்தை முகம் ஏன் மாறுது? ஐயா, பிரீத்தி, என்னம்மா? பாம்புமா? பாம்பா? எங்கம்மா? அதோ அதோ அங்க இருக்குமா? இது இருக்கு பாம்பா. அதோ அங்க இருக்குமா? பாருங்க, அங்க இருக்கு. ஆ, எங்கம்மா? அதோ அங்க பாருங்க. பாம்பெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ போ, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. இல்லம்மா, பாம்பு அங்க இருக்கு. உங்களை கடிக்க வந்த பாம்பை நான் சும்மா விட மாட்டேமா. அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். திரும்ப திரும்ப உங்களை சுத்தியே வருது. பாம்புன்னு சொல்லி நம்மள ஏன் பண்ண ஆரம்பிச்சுட்டா? எதுக்கும் நம்ம பாட்டிக்கிட்ட போய் சேஃபா நிக்கிறது நல்லது. நீ எதுவும் பேசாத, கொஞ்சம் பிரீத்திய பாரு. அவ கை கால் நரம்பெல்லாம் ரொம்ப புடச்சிக்கிட்டு இருக்கு. சந்திரிகா பாம்பு கீம்புங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. சந்திரிகா, அவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. ஏமா என்ன வந்து புடிக்கிற? உன்னையாவது பாம்புன்னு சொல்லி அடிக்க வரா, என்ன தவக்கலன்னு சொல்லி நசிக்கிடுவா போ. இதுக்கு பேர் தான் பாம்பா? இது தெரியாம போச்சே. இங்க பாம்பெல்லாம் ஒண்ணே இல்ல, வெறும் பூச்சி புழுதான். ஏய் சின்னவனே, அறிவு கெட்ட முண்டம், வீணா போன தண்டம், வாடா இங்க. என்னையா? ஒன்ன தாண்டா ஓனா முக்கு வாயா, வாடா இங்க. ஓனா முக்கா? மாப்ள போங்க. இவன் தான் அந்த சின்னவனா? வா வா வா, என்ன முழிக்கிற? வா வாடா சின்னவனே, அம்மா கூப்பிடுறாங்கல்ல, வாடா வா. உன்னதான் கூப்பிடுறாங்க, வா போ வா. டேய் நேரம் பார்த்து கோத்து விடுறியா? இருடா உன்னைய கோத்து விடுற. அம்மா பெரியவனைய கூப்பிடுமா. யார் யா பெரியவன்? நீதான்டா பெரியவன். அம்மா இந்த அண்ணங்க அக்கா மூக்கனைய கூப்பிடு. உனக்கு மட்டும் என்ன வெத்தல பாக்க வச்சு கூப்பிடணுமா? வாடா இங்க. நான் வர மாட்டேன். டேய் இன்னைக்கு எனக்கு நடக்க போற எல்லா நல்லது கெட்டதுலயும் நீயும் பங்கு எடுத்துக்க போற. வாடி. நான் வர மாட்டேன். போடான்னு சொல்றல. வாடா இங்க. டேய் நான் வரல, நான் வரல. டேய் வாடிங்கற. என்ன பண்ண போகுதோ தெரியலையே. இந்த பாம்பை நம்ம வீட்டு கொல்லைக்கு கொண்டு போய் பெரிய பழமா பறிச்சு அதுக்குள்ள இந்த பாம்பை போட்டு அது மேல நெய் ஊத்தி பால் ஊத்தி மோர் ஊத்தி கும்பிட்டு குத்து மண்ணள்ளி போட்டு நல்லா மூடிட்டு 3 கல்லு வச்சுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வா. பிரீத்திமா, இதுக்கு மோர் ஊத்துனா பத்தாது, பீர் தான் ஊத்தணும். எனக்கே ஊத்துறா. அதுக்கு காசு எவ்வளவு வேணும்? எனக்கு வேணாம். இவன் தான் கேட்க சொன்னா இவனுக்கு கொடுங்க. ஐயோ நீ வேறயா, இவன் சும்மா சொல்ற. காசெல்லாம் வேடாமா, சும்மாவே புதைச்சிடுறோம். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். அம்மா அது பூனைமா, அத பத்தி யானைன்னு சொல்றா. இப்ப நான் அதை கொன்னுட்டேன், இத போய் கிருஷ்ணம்பேட்டையில இல்லன்னா கண்ணம்மப்பேட்டையில அடக்கம் பண்ணிடுவான்னு சொன்னாலும் சொல்லுவாமா. மா வாமா போலாம். ஹிரடி அவ என்னதான் பண்றான்னு பாப்பா. யானை யானை அழகர் யானை, அழகரும் சொக்கரும் ஏறும் யானை, கட்டி கரும்பை முறிக்கும் யானை, காவிரி நீரை பருகும் யானை, எட்டி தேங்காய் பிடுங்கும் யானை, சுட்டி யானைக்கு கம்பு முளைச்சுதா. பாவம் பிரீத்தி, எனக்கு பாம்பு கடிச்சது கூட அவ மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கு. ஆமா பாட்டி, அதான் உங்களை காப்பாத்தணும்னு ஸ்ரீஜா முடிய பாம்பு நினைச்சு அடிச்சு வெளுத்துட்டா. இந்த மாதிரி அவ மனசுல பதிஞ்ச எல்லா விஷயமும் ஒவ்வொன்னா வெளியே வந்தாலே அவ நார்மல் ஆயிடுவாத்த. பாட்டி இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிரீத்தி இப்படிதான் இருப்பா போல. ஆமா விக்ரம், எல்லாரும் அவளை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். அப்பதான் அவளுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஸ்ரீதா ரொம்ப வலிக்குதாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. பாவமா பிரீத்தி, ரொம்ப நல்லவ. ஏன் தான் கடவுளை அவளை சோதிக்கிறாரோ தெரியல. பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி. இந்த மாதிரி தினம் தினம் அவள் மனசில் இருக்கிற குழப்பம்லாம் ஒன்னொன்னா வெளியே வந்தால் தான் அவன் மனசு லேசாகி சரியாகும். என்ன நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்பா நம்ம வீட்டுக்காக ஓடி ஓடி உழைச்சி பொண்ணுப்பா, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அவ என்ன அந்த மாதிரி அடிச்சா கூட நான் தாங்கிக்கிறேன். ஸ்ரீஜா, பிரீத்தி குணமாகறதுக்கு நாம இந்த மாதிரி எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கணும்ல? ஆமா பாட்டி, தாங்கிக்கலாம். குட். விக்ரம் பாட்டி, ஆபீஸ்க்கு போனும், குளிச்சிட்டு வா. ஓகே பாட்டி. என்ன? நில்லுங்க. அட நில்லுங்க ஆண்டி, அடி நில்லுங்க ஆண்டி. போட்டு போட்டு விடு விக்ரம். எங்க போறா? கடைசியில நம்ம கிட்ட தான் வரணும், அப்ப பாத்துக்கலாம். கரெக்ட் ஜிதி, வாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோ, ரொம்ப வலிக்குதா ஸ்ரீஜா? பிரீத்தி அடி பின்னிட்டாளா? ஐயோ மேடம், நீங்களும் தானே கூட இருந்தீங்க, அவ எப்படி அடிச்சான்னு உங்களுக்கு தெரியாதா? என்னால முடியல மேடம். இது வரைக்கும் எந்த ஒரு போலீஸ் லாக்அப்லயும் இந்த மாதிரி அடி வாங்கினதே இல்லை. கரம் வச்சு வளைச்சு வளைச்சு அடிக்கிறான். எந்த பக்கம் போனாலும் விடாம என்னைய துரத்தி துரத்தி அடிக்கிறான். அவளை நான் சும்மா விட போறது இல்லை மேடம். நல்லா பைத்தியம் மாதிரி நடிச்சு அவ எல்லாரையும் ஏமாத்திட்டா. ஆமா, நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டா. அந்த விக்ரம் கொடுத்த ஐடியா தான் இதெல்லாம். சந்திரிகா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவளுக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருக்கு. இந்த டிவி பைத்தியம், மொபைல் பைத்தியம், காசு பைத்தியம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது காதல் பைத்தியம். எங்க விக்ரம் அவளை விட்டு போயிடுவானோ இல்லை யாராவது தட்டி பறிச்சிருவாங்களோன்னு பயந்து போய் அதுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலா இருக்காங்களோ எல்லாரையும் போட்டு வெளுத்து வாங்குறா. நல்ல வேலை நம்ம கிருபா அவகிட்ட மாட்டல. மாட்டிருந்தா தோலை உரிச்சிருப்பா. பொண்ணு அடிக்காம விட்டுட்டாளேன்னு அவளை சப்போர்ட் பண்ணி பேசாத. அவ பைத்தியெல்லாம் ஒண்ணு கிடையாது, நடிச்சிட்டு இருக்கா. நாம போட்ட விட்டு திருப்பி நம்மளுக்கே அந்த விக்ரம் ரிப்பீட் அடிக்கிறான். என்னமா நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? முதல்ல நீ தான் அவளை பைத்தியம்னு சொன்ன, ஆனா இப்ப இல்ல நடிக்கிறான்னு சொல்ற. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் அவ நடிச்சிட்டு இருந்தாலும் டாக்டர் எப்படி பைத்தியம்னு சொல்லுவாரு? டாக்டரும் போலியானவர் இல்ல, உண்மையான டாக்டர்னு நீ தானே சொன்ன? ஆமா, நான் தான் சொன்னேன். அப்ப அந்த டாக்டர் சொன்னது உண்மைதானே? அப்ப பிரீத்தியம் பைத்தியம்ன்றது கன்ஃபார்ம் தானே? இல்ல, இந்த இடத்துலதான் விக்ரம் நம்மள பைத்தியமாக்கி இருக்கான். உண்மையான டாக்டரை வச்சே நாடகத்தை அரங்கேற்றிருக்கான். எனக்கு என்னவோ ஸ்ரீஜாவுக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருக்கோன்னு தோணுது. அங்கிள் சாரி, பிரீத்திக்கு